வெல்கம் டு தமிழன் கைட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மார்ச் மாதம் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆன ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து 89 வேகன்சிக்கு கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட்டில் எனி டிகிரி முடித்தவங்க, பிஎஸ்சி அக்ரி முடித்தவங்க, பிடெக் பிஇயில் ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் முடித்தவங்க, லா முடித்தவங்க, MBBS முடித்தவங்கெல்லாம் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 31/3/2021 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதாவிலிருந்து 52 வேகன்சிக்கு கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட்டில் ஆயுர்வேதா முடித்தவங்க, ப்ளஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட்டில் ஆயுர்வேதா முடித்தவங்க வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி பாட்னி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், 12th முடிச்சுட்டு கூடவே டிப்ளமோவில் ஆயுஷ் நர்சிங் அண்ட் ஃபார்மசி முடித்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இல்லை பிஃபார்ம் ஆயுர்வேதா முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு லைப்ரரி சயின்ஸ் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா 12th முடிச்சுட்டு டைப்பிங் தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா 10th முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 11/3/2021 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து 2 வேகன்சிக்கு கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யார் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கன்னா, எனி டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுனா, மென்ஸ் அண்ட் உமென்ஸ் ஹாஸ்டல்லோட சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு தான் கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10/3/2021 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜியிலிருந்து 1 வேகன்சிக்கு கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கன்னா, பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு 10 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, ஆர்மியிலேயோ இல்லை ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி எதுலையாவது 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, 63 வயசுக்குள்ளே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்லேருந்து 28 வேகன்சிக்கு கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபார்மசி ரிலேட்டடாக படித்தவங்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஃபார்மசியில் பிஹெச்டி முடித்தவங்க தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 15/3/2021 சொல்லியிருக்காங்க. அடுத்து, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியிலேருந்து 73 வேகன்சிக்கு கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, பிஇ முடித்தவங்க, எம்சிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பிஇ பிடெக்கில் சிஎஸ்ஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. கூடவே எனி டிகிரி முடித்தவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து 1 இயர் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் டைப் ரைடிங்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3/3/2021 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து, அலைன்ஸ் ஏர் ஏவியேஷன் லிமிட்டெட்லேருந்து 5 வேகன்சிக்கு கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, கிராஜுவேட் முடித்தவங்க, கூடவே வந்து பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 7/3/2021 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், அதே அலைன்ஸ் ஏர் ஏவியேஷன் லிமிட்டெட்லேருந்து 17 வேகன்சிக்கு கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து கிராஜுவேட் முடிச்சுட்டு மினிமமாக 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. எதுலனா ஏர் ஏவியேஷன் ஃபீல்டில் தான் வந்து இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் கிராஜுவேட்டில் என்விரான்மெண்டல் சயின்ஸ் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே இல்லைனா பிஎஸ்சியில் ஐடி, எம்எஸ்சி ஐடி, பிசிஏ, எம்சிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து மினிமமாக 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கான்பூர்லேருந்து 5 வேகன்சிக்கு வந்து கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, பிஜியில் எம்பிஏ, எம்சிஏ, எம்காம், எம்எஸ்சி, எம்ஏ முடித்தவங்களும், இல்லை கிராஜுவேட்டில் பிஎஸ்சி, பிஏ, பிகாம், பிபிஏ, பிசிஏ ப்ளஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 9/3/2021 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல், இதில் 7 வேகன்சிக்கு கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கன்னா, மெடிக்கல் ஃபீல்டில் வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8/3/2021 சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா ஜாப்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.